பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். சூஸ் ஹு யூ வாண்ட் டு பி. ஓகே, ஷோக்குல போயிடலாம். இம்சை அரசன் 23 புலிகேசி படத்துல ஒரு ஃபேமஸான ஒரு சீன் இருக்கு. வடிவேல் ராஜா கிட்ட போட்டு நடந்து வருவாரு. வர்றப்ப ராஜாதி ராஜ ராஜா பராக்கிரமன்லாம் ஒருத்தர் பாடுவாரு. ராஜா கிட்ட போட்டு வருவாரா? ராஜா தானே அந்த படத்துல அவரு. பல பேர் கெட்ட போறதுனால அப்படியெல்லாம் ராஜாவே கெட்ட போட்டு வர மாதிரி நமக்கு தோணுது. சரி, அதுல அமைச்சர் பார்த்து கேப்பாப்புல, இவர் பாடிய ஸ்ருதியை கவனித்தீரானே அமைச்சர் கவனிக்கவில்லை மன்னா, நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர மாதிரி திட்டுவாரு. இப்ப பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல குதியோ குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற பேர்கள்லாம் மிஸ் ஆயிருக்கு. ஆந்திராங்கிற பேருங்களோடதான் நிர்மலா சீதாராமன் வாயிலிருந்து வந்திருக்கு. அதே மாதிரி நார்த்து, ஈஸ்ட்டு, இல்லை ஈஸ்ட்டு எடுத்துட்டோம்னா மணிப்பூருங்கிற வார்த்தை கிடையாது. ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட் போன்ற எந்த மாநிலங்கள் பேரும் அவங்க சொல்லவே இல்லை. பஞ்சாப் எதுவுமே அவங்க சொல்லவே கிடையாது. இப்போ லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டு இருக்காங்கன்னா, பிஜேபி ஆளாத மாநிலம் எல்லாருமே எங்கள் மாநிலத்தை பேரை நீ விட்டுட்டே இருக்காங்க. ஆனால் பிஜேபி ஆள்ற மாநிலங்கள் அமைதியாக இருக்காங்க. நீ எதைத்தான் சரியாக கவனித்தீர்கள் வருதா, எதிர்கட்சிகள் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த மாநிலங்களை பார்த்து. ஆமாம், யூபி உத்தரகாண்ட்லாம் பிஜேபி ஆண்டுட்டு இருந்தா கூட அங்கேயும் பெருசாக எந்த திட்டங்களும் அறிவிக்கலை. இருந்தாலும் அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. இது எல்லோரையும் உள்ளடக்கிய பட்ஜெட் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. யாரை உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு தெரியல. இதில் தான் அந்த விவாதம் நடந்துட்டு இருக்கு இப்போ, இந்த பட்ஜெட் மீதான விவாதம். அதில் எதிர்கட்சிகள் ஏற்கனவே கோஷம்லாம் போட்டாங்க, இது வந்து பாரபட்சமான பட்ஜெட்னு. இதில் வந்து மேற்கு வங்கத்தோட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி வந்து பேச ஆரம்பித்தார். பேசும்போதே வந்து டிமானடைசேஷன் பற்றி பேசினார். அதுக்கு ஓம் பிர்லா குறுக்கிட்டு, இது 2016 நடந்தது தான் பண மதிப்பிழப்பு, அதை எதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வரீங்க, இப்போ பட்ஜெட்டை பற்றி பேசுங்க அப்படின்னாரு. சில நாட்களுக்கு முன்பு இங்கே 50 முன்னாடி நடந்த எமர்ஜென்சியை பற்றி பேசுவாங்க, நாங்கள் இதை பற்றி பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்த மாதிரி ரெண்டு கட்சிகள் ஆள்ற அந்த மாநிலத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க, உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இந்த பட்ஜெட்டில் காலத்தை கடன் வாங்கியிருக்கீங்க, 5 தள்ளி கொண்டு போகணும்ல இதை கவர்மெண்ட்டை, அதுக்கு தான் காலத்தை வந்து கடன் வாங்கியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சூழல் கிடையாது, உங்கள் சீட் பெல்ட்ஸ்லாம் டைட்டன் பண்ணிக்கோங்க, நீங்கள் கொஞ்ச நாளில் கவுந்துருவீங்கிற மாதிரி பேசினார். உடனே வந்து நிர்மலா சீதாராமன் எந்திரிச்சு வந்து பதில் சொன்னாங்க, நாங்கள் மேற்கு வங்கத்துக்கு அவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கோம், பிரதமர் வந்து நிறைய நிதி ஒதுக்கணும்னு சொல்லியிருந்தாரு, ஒதுக்கியிருக்கோம், ஆனால் நீங்கள் எதையுமே அங்கே வந்து மம்தா கவர்மெண்ட் பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னோன்னா, அபிஷேக் பானர்ஜிக்கு அத்தைய பத்தியா சொல்கிறீங்க, ஏன்னா அவர் தானே மருமகன் மம்தா பானர்ஜியோட, அதனால கோவப்பட்டு அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வெள்ளையறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்கிறது வெள்ளையறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்தியாவில் இருக்கிற எல்லா முதல்வர்களும் வரும் வாரம் டெல்லியில் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துப்பாங்கன்னு சொல்லப்பட்டது. இப்போ பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டினதுனால தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நான் போக மாட்டேன்லாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி கர்நாடகா முதலமைச்சர் சித்தாராமையும் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மம்தா பானர்ஜி நான் போக மாட்டேன் புறக்கணிக்கிறத அறிவிச்சிருக்காங்க. இப்போ பிஜேபி ஆளுற மாநிலங்கள் மட்டும்தான் போய் கலந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பிரதமர் தலைமையிலான அந்த கூட்டத்தில். இன்னொரு பக்கம் ராஜ்யசபாவில் காரசாரமான விவாதம் இந்த பட்ஜெட்டை பற்றி நடந்திருக்கு. கார்கேவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் பயங்கரமான ஒரு வார்த்தை போர் நடந்திருக்கு. அதே மாதிரி ப சிதம்பரம் சாஃப்டான ஒரு லாங்குவேஜில் கீழே கிழிச்சிருந்து எடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸோடைய அந்த மேனிஃபெஸ்டோவை நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க, தெளிவாக மேலே புரிஞ்சிக்க முடியுது, நிறையா பாயிண்ட் நீங்கள் வந்து எடுத்து அதில் அறிவிச்சிருக்கீங்க, நல்ல விஷயம்தான், இன்னும் எல்லாருமே நீங்கள் வந்து படிங்க, இன்னும் நிறைய அறிவிப்புகள் வந்து வெளியிடுங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான், காப்பி அடிக்கிறது இந்த அவையில தடை செய்யப்படலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பணவீக்கம், வேலை வாய்ப்பின்மை, ஃபுட் இன்ஃபிளேஷன் இதை பத்தியெல்லாம் ஒரு வரியில் நிர்மலா சீதாராமன் கடந்து போயிருக்காங்க. ஆனால் நாட்டிலேயே மிகப்பெரிய பிரச்சனை அதுதான், ஒவ்வொரு குடும்பமும் இந்தியாவில் இதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அதை நீங்கள் தீவிரமாக புரிஞ்சுக்கலன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நீங்கள் சந்திப்பீங்கன்னு வந்து சொல்லிட்டு, நிர்மலா சீதாராமன் பிறந்தது வந்து மதுரையில், படித்தது வந்து விழுப்புரத்தில், திருச்சி இல்லை, ஆனால் தமிழ்நாடுங்கிற பேர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை பல மாநிலங்கள் பேரும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்றப்போ நிர்மலா சீதாராமன் ஒரு க்ளோஸ் அப் ஒன்று வச்சிருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் அப்படியே ரசிச்சுட்டு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்றாங்க நிர்மலா சீதாராமன், சரி காங்கிரஸ்ல நீங்க பதில் அறிவிச்சிருப்பீங்கள, அப்போ எல்லா மாநிலங்கள் பேரும் நீங்க சொன்னீங்களா, அதை நீங்க வந்து பதில் சொல்ல முடியுமாங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஓ சரி, கார்கே வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் பக்கோடாவும் ஜிலேபியும் கொடுத்துருக்கீங்க, மற்ற மாநிலத்துக்கெல்லாம் வெறும் தட்டை தான் நீட்டியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அல்வா கொடுத்துருக்காங்களே, அல்வா கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து வெறுந்தட்டு அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு வந்து உடனடியாக ஜெகதீப் தன்கர் பதில் சொல்லுங்கன்னு நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டாரு. இருங்க இருங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன்,
ஏன்னா மாதாஜி வந்து பயங்கரமா பேசுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், என்னை ஃபுல்லா பேச விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஜெகதீப் தன்கர் ஒரு கவுண்டர் கொடுக்கணும்ல, அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க உங்களுக்கு மகள் மாதிரி ஏன் மாதாஜின்னு சொல்றீங்க அப்படின்னு கார்கே ஒரு லுக் கொடுத்தாரு, இப்ப இது வாங்க முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஆந்திரா பீகாருக்கு மட்டும்தான் எல்லாமே போயிருக்கு, கர்நாடகால இருந்து தான் நீங்க வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிருக்கீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாரு. ஆனா கர்நாடகாவுக்கும் நீங்க எந்த திட்டமுமே ஒதுக்கல அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு பதில் சொன்னாங்க, நீங்க வந்து பேர் சொன்னாதான் இதுன்னு கிடையாது, பேர் இல்லைனாலும் பலன் எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கு அப்படிங்கிற பதில சொன்னாங்க. உதாரணத்துக்கு வேற மகாராஷ்டிராவே தான் சொல்றாங்க யாரு கேட்டாலும், ஏன்னா அங்கதான் தேர்தல் வரப்போது அங்கதான் நிறைய ஒதுக்கியிருக்காங்க போல, பேர் சொல்லாம ஒதுக்கியிருக்காங்க போல. 76,000 கோடி மகாராஷ்டிராவுக்கு மட்டும் திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் எதை கேட்டாலும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராங்கிறாங்க, வேற மாநிலங்களை சொல்லுங்க அடுத்த டிபேட்ல, அப்பதான் நம்புவோம். தமிழ்நாட்டை பத்தி சொன்னாலும் அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைங்கிறாங்க, அப்ப தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை நான் அறிவிச்சிருக்கோம், தமிழ்நாடுங்கிற பேரை நாங்கள் சொல்ல, கர்நாடகா இந்த மாதிரி திட்டங்கள் நாங்கள் அறிவிச்சிருக்கோம், கர்நாடகா நாங்கள் பேரை சொல்லலன்னு சொல்லலாம், மணிப்பூர் இந்த மாதிரி திட்டம் அறிவிச்சிருக்கோம், மணிப்பூர் நாங்கள் பேரை சொல்லலன்னு சொல்லலாம்ல, மணிப்பூர் சொல்ல மாட்டாங்க. அதுல வந்து இவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த ரயில்வே பட்ஜெட்டுக்குன்னு தனியா நிதி ஒதுக்குறதுல 6,300 கோடி ஒதுக்கியிருக்கோம், தமிழ்நாட்டில் அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடுங்கிற பேர் தானே சொல்லல, பாருங்க 6,000 கோடி ஒதுக்கியிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு போதுமா அப்படின்ட்டு திருப்திப்பட வச்சிருக்காரு அவரு. கேட்ட மெட்ரோக்கு வரல, ஆனா ரயில்வே வந்து ஆண்டுதோறும் பட்ஜெட்ல ஒதுக்குதான், ஏன்னா ஃபுல் லென்த்துக்கு இந்தியா முழுக்க அந்த ரயில்வே லைன்ஸ் போயிட்டு தான் இருக்கு, அதுக்கான நிதியை மட்டும் சொல்லியிருக்காரு அவரு. அதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது வந்து எக்ஸ்தலத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு, பிரதமரே நீங்க தான் சில தினங்களுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் ஒற்றுமையோட நாட்டை முன்னேற்றி கொண்டு போகணும் நீங்க தான் சொன்னீங்க, ஆனா நீங்களே இதை மறந்துருக்கீங்க, நீங்க அரசை வந்து பாரபட்சத்தோட நீங்க நடத்துறீங்க, பழிவாங்கம் என்னத்தோட நீங்க வந்து இருக்கீங்க, இப்படி இருந்தீங்கன்னா நீங்க கூடிய சீக்கிரம் தனித்து விடப்படுவீங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி கிளாஸ் எடுத்திருக்காரு. அவருக்கு பண வரலங்கிறது ரொம்ப அப்செட்டா இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நீங்க ரொம்ப நிதி நெருக்கடியா இருக்கு அவருக்கு வரலையா அரசுக்கு வரலையா, அரசுக்கு வரலப்பா அவருக்கு தானே, அவருக்கு வந்தானே அரசுக்கு வந்தானே, ரெண்டு பேரும் ஒருத்தவங்க தானே சிக்க வச்சிருவோம் போல தெரியுது. மாநில முதல்வர் வந்து கோவப்பட்டாரு பட்ஜெட்டை பார்த்துட்டு, அப்ப மாநில ஆளுநர் என்ன பண்ணுவாரு, ஹாப்பி ஆவாரு, அதுதான் பண்ணியிருக்காரு, அதுவும் பெருமிதமா பெருமையாலாம் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பட்ஜெட்டுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த வரி வருமான வரி தினம் அப்படிங்கிறது நடந்தது, அந்த விழால வந்து கலந்துகிட்டாரு. கலந்துகிட்டு கடந்த 10 ஆண்டுகள்ல தான் வந்து வருமான வரி 300% மேல அதிகரிச்சிருக்கு, வருமான வரி கட்டுறவங்களோட எண்ணிக்கை 200% மேல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல சில நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருந்தாங்க. ஒண்ணு வந்து இந்த புகார் கொடுக்குற அடிப்படையில உடனடியா நடவடிக்கை எடுத்தாங்க அந்த புகார் மேல. இன்னொரு பக்கம் வந்து எளிய முறையில வருமான வரியை எப்படி கட்டலாம் அப்படிங்கிற நடைமுறையும் கொண்டு வந்தாங்க. இந்த ரெண்டும் தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இதெல்லாம் நினைச்சாங்கிறாரு. வரி வரி வாங்கிட்டு இருக்காங்க, மக்கள் நினைக்கிறாங்கன்னா யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் வரி, எதுக்கு எடுத்தாலும் வரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு நான் வந்து பொருளாதார ஒரு ஆலோசகர்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப, 1 ரூபா நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கினா அதுல 50% மேல டாக்ஸ் இருக்கு, நேரடியாகவும் மறைமுகமாகவுமே, அதை தாண்டி நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு டாக்ஸ் 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 ஃபுல்லா டாக்ஸ்லயே வந்து போய்கிட்டு இருக்கு, உடம்பு முழுக்க வரியா தான் இருக்கு நமக்கு எல்லாமே, வரி வரியா இருக்கும் போலயே. ஆமா, இதுல ஆனா ஒரு அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட்ல மாற்றுத்திறனாளி அந்த துறைக்கு வெறும் 0.025% ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கான். ஒவ்வொரு அமைச்சகத்திலுமே மாற்றுத்திறனாளிக்குன்னு 5% ஒதுக்கீடுமே இருக்கு, அதெல்லாம் அவங்க கொடுக்கறதே இல்லைங்கிறதா குற்றச்சாட்டா இருக்கு மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவே. இப்ப இந்த பட்ஜெட்ல முழுசுமா இந்தியா முழுக்க மாற்றுத்திறனாளிகளை மறந்துட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க, 0.025% பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண முடியும், இன்ஃபிளேஷன் கிட்ட அதிகமாக போய்கிட்டு இருக்கு, மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு கணிசமாக கூட்டியிருக்குங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து உயர்த்தினா தானே எல்லாருக்கும் போய் அதை பலனடைகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ரொம்ப குமுறுறாங்க. கேட்டாலே அதெல்லாம் தரவுகளை படித்தாலே வருத்தமாக தான் இருக்கு நமக்குமே. சுற்றுச்சூழல் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மத பிரச்சனை, ஜாதிய பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி தான் உசுரை பிடிச்சி நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது இந்த சொசைட்டியில். இதெல்லாம் தாண்டி உயிரோடு வாழ்ந்தா கூட சில நபர்களுக்கு வந்து நீங்கள் செத்து போயிட்டு தான் உயிரோடு சரியிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. ராஜஸ்தானில் அப்படி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. மிதோரா கிராமத்துல பாபுராங்கிற நபர் வந்து வச்சுட்டு வந்திருக்காரு, திடீர்னு கதவு தட்டின அதிகாரிகள் இருந்தாங்க, அவங்களுக்கான டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, எங்க உசுரோட தான் இருக்குன்னு எவ்வளவு போராடி பார்த்துருக்காரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால அவருக்கு சொத்து இல்ல பிரச்சனை வந்திருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு அவருக்கு, அவர் உயிரோட இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு அலையோரோட அலைஞ்சு பார்த்துருக்காரு, யாரும் கேட்கற மாதிரியே இல்லை. உடனே என்ன பண்ணியிருக்காரு, பெட்ரோல் கேனு ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பள்ளிக்குள்ள இறங்கி அங்க இருக்கிற ஆசிரியர்களை தாக்கி பயங்கர நடவடிக்கை எல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணோடனே காவல்துறை வந்து பிடிச்சிருக்கேன், ஏன் அப்படி பண்ணி கேட்குறப்ப, நான் உயிரோடு இருக்கேன்னு
தெரியணும்னா நீ அரெஸ்ட் பண்ணா தான் தெரியும், எஃப்ஐஆர் போடுங்கன்றா, அதனால தயவு செஞ்சு நீ அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இப்ப நான் உயிரோடு இருக்கேன் உயிரோடு இருக்கேன், இப்பயாவது அந்த டெத் சர்டிபிகேட் நீங்க வாபஸ் ஆகுங்கன்னு கேட்டிருக்காரு. ஒரு மனசு இப்படி இல்லாம இந்தியால அலன்னு அலைஞ்சா கூட சில சர்டிபிகேட் கிடைக்காது. ஆனா அவருக்கு பாருங்க டெத் சர்டிபிகேட் வீடு தேடி வந்து அவர்கிட்டயே கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் இந்தியாவில நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் மேனா மாறி இருக்காரு நிதிஷ்குமார். நம்ம கேட்டது தொகையெல்லாம் நல்லா கிடைச்சிருச்சு, அடுத்து சிறப்பு அந்தஸ்து தான் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டு இருக்காரு. அதை வச்சுதான் அங்க சட்டமன்றத்துல விவாதமே வந்து நடந்திருக்கு. நிதிஷ்குமார் கிட்ட நீங்க சொன்னது என்ன, நீங்க வந்து சிறப்பு அந்தஸ்து வாங்கி தருவேன்னு தானே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதாதளமும் காங்கிரஸும் தொடர்ந்து கூச்சல் போட்டுட்டே இருந்திருக்காங்க. இருங்க நான் பதில் சொல்றேன்னு ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆரம்பிச்ச சமயத்துல ஒரு பெண் எம்எல்ஏ ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியை சேர்ந்தவங்க எந்திரிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இவங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், தெரியாது இல்ல உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு நாங்க தான் நிறைய பண்ணியிருக்கோம், உங்க கட்சியெல்லாம் எதுவுமே பண்ணதில்ல இப்படின்லாம் அவர் பேசினது இப்ப சர்ச்சையாயிருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி பெண்கள் தொடர்பா சில சைகைகள் பேச்சுக்கள்லாம் சட்டமன்றத்துல பேசி பாஜக இப்ப எதிர்த்தரப்புல இருந்தாங்க, பயங்கரமா எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க. இப்ப கூட இருக்கும்போதும் அதே மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அதுக்கு தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்குனா எதுவுமே தெரியாதா, ஒரு முதல்வர் வந்து இப்படி மலிவா பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பெண் எம்எல்ஏ பேரு ரேகா பஸ்வான் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க பட்டியலிடத்தை சேர்ந்தவங்க. இதே மாதிரிதான் பாஜகவை சேர்ந்த ஒரு பழங்குடி எம்எல்ஏ பெண் எம்எல்ஏ வந்து அவங்க அழகை பத்தி விமர்சிச்சு பேசியிருந்தாரு முதல்வர். முதல்வர் இப்படிலாம் பேசலாமாங்கிறத தேஜஸ்வி யாதவ் கேட்டிருக்காரு. நிதிஷ்குமார் வந்து ஒரு பேச்சுலர், அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து கட்சி அடிக்கடி மாறுறது, டப்புல ரொம்ப கரெக்டா இருப்பாரு. ஐ மீன் மாநிலத்துக்கு தேவையான டப்பு வாங்குறது வாங்குவாரு, ஆனா அந்த பாலத்துல போடுவாங்க, பாலம் ஆத்தோட போயிட்டு இருக்கு. நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பல தீர்மானங்கள் போட்டு பார்த்துருப்போம். இப்போ பல மாநிலங்களும் அதை பின்பற்றிட்டு இருக்காங்க. நேற்று மேற்கு வங்க சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு கர்நாடகா சட்டமன்றத்திலையும் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்காங்க. ஸோ நீட்டுக்கான எதிர்ப்பு பல மாநிலங்களையும் வந்து வலுத்துட்டே தான் போகுது நாளுக்கு நாள். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் ஈடிக்கான எதிர்ப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. முக்கியமாக செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறையே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளே கேள்வி கேட்டதுனாலே எங்களை விரோதி நீங்க நினைக்கக்கூடாது, நான் கேட்கறது ரொம்ப சாதாரணமான நியாயமான கேள்விதாங்கிறதையும் கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதி. என்ன காரணம்னா, செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்றம் முறைகேடுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையால போன வருடம் ஜூன் மாசம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டாரு. அதற்கு பிறகு அவரோட நீதிமன்ற காவல் சுமார் ஒரு 47 முறை நீட்டிக்கப்பட்டிருக்கு. உயர் நீதிமன்றத்துல 2 முறை ஜாமீனுக்கு அப்ளை பண்ணாங்க, 2 முறை நிராகரிச்சிட்டாங்க. உச்சநீதிமன்றம் வழக்கு போட்டிருந்தாங்க, அப்புறம் அந்த ஹாலிடேஸ் இதெல்லாம் வந்ததுனால ரொம்ப தள்ளி தள்ளி 4 மாசம் கிட்டத்தட்ட ஆக போகுது. இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி அமலாக்கத்துறை என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க முக்கியமான ஆதாரம் இந்த பென் டிரைவ்ல தான் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த பென் டிரைவ்ல தான் இந்த ஆதாரம் இருக்குங்கிறதுக்கான ஆதாரம் எங்கிறது கேட்டிருக்காங்க. பென் டிரைவே கொடுத்துட வேண்டியதானே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த பென்ட்ரைவ் கொடுக்குறீங்க, அதே மாதிரி தடய அறிவியல்ட்டு பென்ட்ரைவ் கொடுத்துறீங்க, அந்த பென்ட்ரைவ் இந்த பென்ட்ரைவ் ஒண்ணுதானாங்கிறது நீங்க நிரூபிக்கணும்ன்றாங்க. ஆனா இந்த பென்ட்ரைவ் விவகாரத்துல அமலாக்கத்துறை கொஞ்சம் முன்னும் பின்னும் தான் பேசின உடனேயே அங்கே ரொம்ப சாதாரண கேள்வி, இந்த பென்ட்ரைவ் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, தடய அறிவியல் உட்படுத்தப்பட்ட பென்ட்ரைவ் இதுதானா, இந்த பென்ட்ரைவ் எப்படி எடுக்கப்பட்டதுங்கிறத திருப்பி வந்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு பென்ட்ரைவ் எங்க எடுத்தீங்க? சரி, பென்ட்ரைவை பத்தி நாளைக்கு பேசுவோம்னு சொல்லிட்டு வழக்கத்தை ஒத்து வச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜியுமே ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு நெஞ்சு வலி காரணமாக, அவரும் இப்ப திரும்பி புலலுக்கு போயிட்டாரு. ஓகே, இந்த பில்லா படம் மாதிரி பழைய பில்லால டைரியை வச்சு பண்ணுவாங்க, இந்த புது பில்லால பென்ட்ரைவை காணும்பாங்க. அது மாதிரிதான் இடி வந்து வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து உயர்நீதிமன்றத்தில் சில அறிவுரைகளை தமிழ்நாடு அரசுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அந்த கல்வராயன் மலை பகுதி அங்கதான் வந்து கள்ளச்சாராயம் நிறைய காய்ச்சப்பட்டு விழுப்புரம் மரக்காணம் எல்லா பகுதிகளுக்குமே விற்பனை ஆகுது அப்படின்லாம் பேச்சு வந்துச்சு இல்லை. இப்போ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வராயன் மலை பகுதியை வந்து சுற்றுலாத்தலமாக நீங்க மாத்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கிற அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அங்கே உள்ள மக்களுக்கு நிதி ஆதாரமே இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதா மட்டும்தான் இருக்கு, அவங்களுக்கு மாற்று வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், கல்வி சாலை வசதின்னு எல்லா வசதிகளும் அந்த பகுதி மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னன்னா, முதல்வர் வந்து நேரடியாக போய் அங்கே ஆய்வு செய்யணும், ஒருவேளை அவர் போக முடியல அப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியோட ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் போய் அங்கே பார்வையிட்டால் தான் அங்கே வேலைகள் வேகமாக நடக்கும், அதிகாரிகள் வேலை பார்ப்பாங்கிற மாதிரி அறிவுரை சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கே தெரிஞ்சிருக்கு, யார் 2 பேர் போனால் வேலை நடக்கும், மற்ற அமைச்சர் போனால் வேலை நடக்காதாங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கு. அது கிட்டத்தட்ட உயர்நீதிமன்ற உத்தரவை பார்க்கும்போது பல கேள்விகள் வருது. திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மாசம் மாசம் மக்கள்லாம் வந்து மின் கட்டணம் கட்டுற மாதிரி நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அப்படின்லாம் வாக்குறுதிலாம் கொடுத்துருந்தாங்க. 3.5 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது வரைக்கும் அவங்க அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்துவோம்.
இப்போ வந்து உதய் மின் திட்டத்தால தான் நாங்கள் மின்சார கட்டணத்தை ஏற்ற வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு வந்து சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி வந்து பதில் சொல்லியிருக்காரு, உதய மின் திட்டத்தில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு எதுவும் பாதிப்பும் கிடையாது, இப்போ மின்கட்டணம் உயர்த்தப்பட வேண்டிய தேவையுமே இல்லை, இதை பற்றி விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் தேதியும் பிளேஸையும் குறிங்க, நான் நேருக்கு நேர் நான் வரேன், நீங்களும் இன்னும் பேசிடலாம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு இன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு, முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி. ஓகே, அவங்களுக்குள்ளே ஒரு விவாதம் நடத்திக்கலாம். ஏன்னா நத்தம் விஸ்வநாதன் இந்த உதயமின் திட்டத்தை எதிர்த்தாரு, அது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தப்போ, அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டாங்க அவங்களே ஸ்டாண்டை. சரி, இதுல நிறைய குளறுபடிகள் தான் இருக்கு, இந்த யாரு ஏத்துனதுங்கிறதுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஆதார் கார்டே யூனிக் ஐடென்டிட்டி நம்பர்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்களா, அதையே பல நம்பராக கொடுத்து பல ஃபோர்ஜரிகளை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பண்ணியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிற நிறைய தனியார் கல்லூரிகள் இருக்குல்ல, அதில் வந்து ஒரே பேராசிரியர் பல கல்லூரியில், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கல்லூரியிலலாம் பேராசிரியராக முழு நேர பேராசிரியராக வேலை பார்த்துருக்கதா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி வேலை பார்க்க முடியும்னு தெரில, ஆனால் வந்து ஏமாத்திருக்காங்க, இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒருத்தர் வந்து 32 காலேஜஸில் பேராசிரியராக வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஃபுல் டைம் எப்போவுமே அங்கே தான் இருப்பார் போல், 32 காலேஜ்லேயும் அட் அ டைமில் இருப்பார் போல், அதான் எப்படின்னே தெரில. இது எவ்வளோ நாளாக அண்ணா பல்கலைக்கழகம் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்காங்க, அறப்போர் இயக்கம் அதை கண்டுபிடிச்சி அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 353 பேர் 1க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பேராசிரியராக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் வேல்ராஜும் ஒத்துக்கிட்டார், ஆமாம் இந்த தவறு வந்து நடந்திருக்கு, அவர் தான் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் 32 இருக்காரு அது தெரியுமா உங்களுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 2000 பணியிடங்களை கிட்டத்தட்ட 189 பேரை ஃபில் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் என்ன சொல்கிறாருன்னா, நடவடிக்கை அவங்க மேலே மட்டும் எடுக்கக்கூடாது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்குழு ஒன்று இருக்குது, அவங்க தான் இந்த ஆய்வெல்லாம் பண்ணணும், அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு தலைவராக இருக்கிற வேந்தரும் நடவடிக்கை எடுக்கணும். வேந்தர் மேலே எடுக்கிறதுனா தான் இங்கே இருக்கவங்க ஆர்வமாக வருவாங்க, அதுக்கான வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு இன்ஜினியரிங் காலேஜஸும் நடந்துகிட்டு இருக்கு, அவங்களே இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரியவே கிடையாது. தெரியல, இதில் டாப் ரேங்கிங்லாம் நம்ம சொல்லிக்கிட்டா கூட என்ன நடத்துகிறாங்க, ஒரே ஆசிரியர் இத்தனை பேர்னா பாடம் நடத்துறதுக்கு ஆளே இல்லை போல. கோவிலூர் சம்பவம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு. என்னன்னா, கோவிலூர் பிரைவேட் அப்பார்ட்மெண்ட்ல அம்மாவும் பொண்ணு மட்டும் தனியாக வச்சுட்டு வந்திருக்காங்க, வீட்டுகிட்டே வெளியே வர மாட்டாங்களாம். அந்த அம்மாவுடைய கணவர் வந்து இறந்து போனதுலேருந்தே வீட்டுடைய வெளியே வர தவிர்த்துருக்காங்களாம். அவங்க கணவர் தான் வந்து வெளியில் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருந்தது, குப்பை கொண்டு போய் கொட்டுறதுலாம் இருந்திருக்கார். அவர் இறந்த உடனே இவங்க ரெண்டு பேருமே வெளியில் போய் பொருட்களும் வாங்கலை, குப்பை கொண்டு வெளியும் கொட்டவே இல்லை, ஆன்லைனில் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சுமார் 10 வருடங்கள் அப்படியே தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்களாம். இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா குப்பை வெளியே போடணும்ல, வெளியே போடாமல் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்படி சுமார் 4 குப்பை அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கான். அந்த காட்சியில் பார்த்தாலே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கும் பல பேருக்குமே. அங்கே வசிட்டு இருந்திருக்காங்க, நள்ளிரவு பூஜைலாம் வந்து நடத்துவாங்களாம். மாநகராட்சி அதிகாரிகள் வீட்டுக்குள்ளே போனப்போ கூட வரவேற்று ரொம்ப கேஷுவலாக வந்து பேசி, டீ சாப்பிட்றீங்களா வந்து ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்குங்கிறத வர சொல்கிறாங்களா அவங்களே வந்து. இப்போ 2 குப்பை அப்ரூவ் படுத்திருக்காங்க, இன்னொரு 2 குப்பை வீட்டுக்குள்ளே இருக்கான். அதை அப்ரூவ் படுத்துறதுக்கு அப்பார்ட்மெண்ட் வாசியிலே ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, போன முறை இதே மாதிரி வீட்டை க்ளீன் பண்ண வந்தப்போ அது தெரு முழுக்க கரப்பாம்பூச்சி பூச்சிகள்லாம் வந்து வெளியே ஓடனோடனே அதிர்ந்துறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இந்த பூச்சிகள்லாம் இருக்கட்டும், நீங்கள் க்ளீன் பண்ணுறேன்னு க்ளீன் பண்ணி மொத்த ஏரியாவை நாராடிச்சிருங்க, அப்பர்மெண்ட் நாராடிச்சிருங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மாநகராட்சி அதிகாரிகளுக்கு. இப்போ மாநகராட்சி கமிஷனரே வந்து, நாங்கள் என்ன பண்ணுறது, ஆனால் கூடிய விரைவில் எல்லாத்தையும் நாங்கள் அப்ரூவ் படுத்திடுவோம், அவங்களுக்கு வந்து மனநல ஆலோசனை நாங்கள் கொடுப்போம்லாம் வந்து சொல்கிறாரு. ஆனால் கேட்குறவரும் பகீர் தான் இருக்குது. பட்ஜெட் 2024 ஆந்திரா பீகார் சிரிக்கிறாங்க, அதர் ஸ்டேட்ஸும் முறைக்கிறாங்க ஆவேசம் மாதிரி. அன்று உறவுகளுக்கு பாலமாக நின்றவர் நிலை இன்றுன்னு சொல்லிட்டு போஸ்ட் தபால் பெட்டியை சொல்கிறாங்க, போஸ்ட் பாக்ஸை காமிச்சிடறாங்க. 2026 தமிழ்நாட்டின் என்டிஏ ஆட்சி, டிடிவி தினகரன். அம்மா ஆட்சி சின்னம்மா ஆட்சி எல்லாம் மறந்து போச்சா கோபால்? பட்ஜெட்டால் தமிழகத்திற்கு கிடைக்கும் பலன்கள், நிதி வல்லுநர்கள். அதோ பாருடா கடவுளை வடிவேல் சொல்லுவார்ல, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது நிர்மலா சீதாராமன் கொடுத்துடலாம், எல்லா மாநிலங்களையும் அதை கவனித்தீரா அப்படின்னா போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அந்த பட்ஜெட் உரைய. அதில் வந்து அவங்க மாநிலத்து பேர் மிஸ் ஆனதுனால ரொம்ப வருத்தப்படுறாங்க, அதனால அதை கவனித்தீரா, நீங்கள் கவனிச்சிங்களா நம்ம கேட்கலாம். கவனிச்சுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணி பண்ணதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், பிறந்த மாநிலத்தையும் மறந்துட்டாங்க, புகுந்த மாநிலத்தையும் மறந்துட்டாங்க. அங்க ராஜ்யசபால புகுறதுக்கு காரணமா இருந்த கர்நாடகாவையும் மறந்துட்டாங்க. அதான் அதானே சொன்னீங்க. அதான் அதான் சொன்னேன்.
சரி, அதனால அதை கவனித்தீரா அப்படிங்கிற விருது நிர்மலா சீதாராமன் கொடுத்துடலாம். அடுத்த வருஷம் நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப நாங்க எல்லா மாநிலங்களும் இருக்காங்க பாத்துக்கிட்டே இருப்போம். என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மாநிலம் பேரெல்லாம் சொல்லிடுவாங்க, நிதி இருக்காது. அதான் இப்போ நடக்கிற சண்டையை பார்த்துட்டு அடுத்த முறை பட்ஜெட்ல இருங்க, 20 ஸ்டேட்டிங் முதல்ல படிச்சிடற படிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நடக்க போகுது. சரி, நன்றி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பீ.